ஃபர்ஸ்ட் நான் த்ரெட் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ரிங் நாட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அவுட்லுக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய ரிங் போட்டு அது கீழே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்கும். ஃபேப்ரிக்கோட டச் ஆயிருக்குல்ல, இந்த த்ரெட் தான் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். நீடில் இந்த பொசிஷனில் வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது. இங்கே வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நீடில் மேலே ரொட்டேட் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட் வந்து லூஸாக பிடிச்சிருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நாட் வந்து அழகாக வரும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணால் ரொம்ப தள்ளி இன்சர்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃபேப்ரிக்கோட பக்கத்தில் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி நீடில் கிட்ட இந்த மேலே வந்துட்டு ஒரு லூப் மாதிரி கிரியேட் ஆகும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி கீழே வந்துட்டு இது பண்ணணும். இந்த சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, இந்த சைடில் கரெக்டாக அப்படி பண்ணோன்னா நமக்கு ஒரு ரிங் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ரிங் ஷேப் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கீழே இழுக்கிறோம். கீழே இழுக்கும் போது நமக்கு வந்து ரிங் நாட் வந்து ரொம்பவே அழகாக வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஒரு ரிங்கில் வந்துட்டு நமக்கு நாட் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ரிங்கில் நமக்கு கீழே பாட்டம் வந்து நாட் போட்ட மாதிரி இருக்கும்.